2010 வெளியான களவாணி படத்தின் மூலம் அறிமுகமானவங்க ஓவியா. அதன் பிறகு வருடத்திற்கு ஒரு இரு படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில படங்களை தவிர மற்ற படங்கள் அவங்களுக்கு பெரிய பெயரை வாங்கித்தரல. 2017 விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சி மூலம் மக்களிடத்தில் ரொம்பவுமே பிரபலமானாங்க ஓவியா. அந்த புகழை பயன்படுத்தி அவங்களால் பெரிய வாய்ப்புகளை பெற முடியலை. அதனால் கடந்த 2018 அவங்களால் ஒரு தமிழ் படத்துலேயும் நாயகியாக நடிக்க முடியலை. இருப்பினும் பிக்பாஸ் புகழை வச்சு அவரை தன் காஞ்சனா 3 படத்தில் 3 கதாநாயகிகளில் ஒருவராக நடிக்க வைத்தார் ராகவா லாரன்ஸ். அந்த படம் வெளிவருவதற்கு முன்பாகவே ஓவியா முதன்மை கதாநாயகியாக நடித்த 90ml படம் வெளிவந்தது. ஓவியாவுக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கிடைச்ச நல்ல இமேஜை அந்த ஒரே ஒரு படம் உடச்செறிஞ்சிருச்சு. பின்னர் வந்த சீனி, களவாணி 2 ஆகிய படங்களும் ஓவியாவுக்கு கை கொடுக்கலை. இருப்பினும் இந்த ஆண்டில் ஓவியா நடித்து 90ml, கணேசா மீண்டும் சந்திப்போம், காஞ்சனா 3, சீனி, களவாணி 2 ஆகிய படங்கள் வெளிவந்திருக்கு. மீண்டும் ஓவியா நல்ல வெற்றி படங்களை தருவாரா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.